ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீம் ஆரா சேனல். இங்கே நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ரீ மோடு, வேறு லெவல் மோடு, ஒரு கோச் மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மோடு வந்து பார்த்தீங்கன்னா, வீரா நம்ம பேரில் இருக்குது. நம்ம பேர் முழு பேர் என்ன அப்படின்னா வந்து ராஜா வீரா பாண்டி. ஸோ என்னோட பேர். ஸோ நடுவில் வந்து அந்த ராஜாவையும் பாண்டியும் எடுத்துட்டோம்னா, ஸோ நடுவில் அந்த வீரா கட் பண்ணிவிடுவோம். ஸோ அது மாதிரி வீரா V7 பஸ் ஐடி ஏசி அண்டு நான் ஏசி ஸ்லீப்பர் கோச். ஸோ இது நம்ம நான் ஏசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஏசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அப்படி அட்டுக்கணும்னா அப்படிங்க கூடாது. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன். ஸோ வீரா 7 பஸ் மோட் கோச் வந்து என்ன, என்னைக்கு ரிலீஸ் டேட்டு என்ன, நமக்கு வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப் அண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிலீஸ் டேட் வந்து ஆஃப்டர் 9K சப்ஸ்கிரைபர் மை சேனல் இன் ஐபிஎஸ் இடிஎஸ் 2. ஸோ அதாவது ஐபிஎஸ்னால் இந்தியன் பஸ் எமிலேட்டர் இந்தோனேஷியா. இந்தோனேஷியாங்க பாருங்கள், இந்தியன் பஸ் எமிலேட்டர் இடிஎஸ் 2னா வந்து அவங்க வந்து இடிஎஸ் 2வாகவே போடுவாங்க. இடிஎஸ் 2 மோடு கிரியேட்டிங் அண்ட் வந்து பஸ் ஐடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணுறாங்க, இப்போ வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ மோடாக பே மோடாக டிசைட் பண்ணலை அவங்க. ஸோ அதை நம்ம ரெண்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கு பார்ப்போம். லுக்கு Z1 பாடி மாதிரி தான் இருக்குது. அது வந்து பாடி வந்து ஜிட் பாடி மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஜிட்டிலே அமைஞ்சு வந்த பாடி. ஸோ அது வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அது வந்து ஃப்ரீ மோட பே மோட டிசைட் பண்ணலை. ஸோ ஸ்டேட்டஸ் ஒர்க்கிங் இன் ப்ராசஸிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வீடியோ லைவ்லாம் போட்டாங்க, ஐபிஎஸ் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கனா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நெக்ஸ்ட்டு V1 வீரா V7 பஸ் ஐடி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இது வந்து லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ மோட பே மோடாக டிசைட் பண்ணலை நம்ம. அதாவது நம்ம ஃப்ரீ மோடாக பே மோடாக விட்டால் நமக்கு எப்படி இருக்கும்னு நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பின்னாடி வந்து சலாசலா சத்தம் கேட்கும். அது வந்து என்னோட மொபைல் மைக்கில் பேசிகிட்டு இருந்தாலும் அப்படி தான் கேட்கும். நான் வந்து இப்படி கையை அசைச்சு அசைச்சு பேசுகிறனாலும் அப்படி தான் கேட்கும். நான் வந்து மைக்கு கிட்ட உட்காந்து பேசினாலும் அப்படி தான் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்க வந்து வேறு மாதிரி மீன் பண்ணுவாங்க தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மீன் பண்ணுவேன், சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டேன் நினைக்குவேன். நான் வந்து சும்மா அப்படி ஆட்டிக்கிட்டே பேசுவேன், அதனால தான். ஸோ ஆடாமல் பேசுவோம். இது வந்து ஃப்ரீ மோடாக பே மோடாக டிசைட் பண்ணவில்லை. இது வந்து ஃப்ரீ மோடாக விட்டால் செம்மையாக இருக்கும், பே மோடாக விட்டால் லோ பட்ஜெட்டில் கொடுத்தா செம்மையாக இருக்கும், ஹை பட்ஜெட்டில் கொடுத்தா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ டீம் கேபிஸ் மாதிரி 20 ரூபீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரீ மோடை விட்டால் அதை விட வேறு லெவலில் இருக்கும். நம்ம லிவரி போட்டு நம்ம செக் பண்ணலாம், கேபிஎன் அந்த மாதிரி லிவரி போட்டு நம்ம ஆடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச். இது வந்து எப்போ இருக்குன்னு தெரில, ஸ்லீப்பர் 2-in-1 கூட இருக்கலாம். ஸோ கீழே வந்து சீட்டு வச்சுட்டு மேலே வந்து ஸ்லீப்பராக கூட விடலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இல்லை சைடில் சீட்டு மேலே பெட்ஷீட் கூட அப்படி இருக்கலாம். ஸோ எனக்கு தெரில சரியாக. இது வந்து ஃப்ரீ மோடாக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேபினில் வந்து ஒரு மேன் செட் பண்ணால் கொஞ்சம், அதாவது வந்து ஒரு மனுஷன் செட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனிமேஷன் கீ வந்து கொஞ்சம் 3 இல்லை 2 செட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரீ மோடாக விட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஐபிஎஸ் பண்ணுறது, ஐபிஎஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க, எனத்தையும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் அதில் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போதும். 9K ஆஃப்டர் 9K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் டேட்டு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஸோ அதை வந்து நைட்டு இதில் எடுத்தனால இருக்குது. ஸோ ஒரு வீடியோ கிளிக் வேணால் லாஸ்ட்டில் வேணால் போட ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கும்போது. ஸோ லைவ் போட்டதை வேணால் ட்ரை பண்ணுறேன் நான் கொஞ்சம். அவங்க க்ரியேட் பண்ணதை கூட வீடியோ போட்டாங்க. அவங்க வந்து இடிஎஸ் 2க்கு க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க, மோட்ஸ்லாம் இப்போ க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி பஸ் ஐடிக்கு கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு மோடு தரமாக சிறப்பாக எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன், 4 நிமிஷம் வீடியோட முடிச்சுக்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் வர வீடியோ போகாமல் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 8 நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே லைக், ஒரே ஷேர், ஒரே ஒரு கமெண்ட், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் டீம் மேட்ச்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவனுங்க இதே மாதிரி அப்டேட் உடனே போடுவோம் நம்ம. ஸோ
இந்த மோடுகளும் இந்த மோட மேலும் 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 அப்படிங்கிறது போய வேண்டிதான் பேசாண்டி. சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது என்ன, இந்த பஸ்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன் நான். அது வந்து வீரா V7 AC அண்டு நான் ஏசி கோச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரகாஷ் பாடி அப்படின்னு சொல்லலாம். பிரகாஷ் மல்டி லெக்ஸ் பாடி நினைக்கிறேன், சரியான தெரில. தெரிஞ்ச கீழே காமாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீகா கோச்சா இல்லை பிரகாஷ் லீக் பஸ் நினைக்கிறேன் இந்த இல்லையே. சைடில் நான் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வேணாம். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வீகா ஸ்லீப்பர் அண்டு செமி ஸ்லீப்பர் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து வீகா செமி ஸ்லீப்பர் அண்டு வந்து வால்வோ B11R வால்வோ B9R 8R. அடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 11R அண்டு 9R 8R அப்படி சொல்கிறாங்க. MG கில்லர் ஏதோ சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் திஸ் வில் பி ரிசல்ட் ஆஃப்டர் ரீச் சோன் சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னக்கப்புறம் வந்து இது ஒன்று வாங்காங்க. ஸோ கண்ட்ரோ எல்லாமே இது ஒன்றே சொல்கிறாங்க. ஸோ போட்டிருமே சைடில் போட்டேன் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஃப்ரீ மூடப்படலாம். இது வந்து லைட்டிங் வந்து உள்ளே சிஸ்டம், அதை வந்து மேலே வந்து பெட்ஷீட்டில் வந்து மேலே வந்து ஒரு அந்த ரியல் பெஸ்ட் ஃபீலிங் மாதிரி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேணுன்னா கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து மொபைல் சார்ஜர், மொபைல் சார்ஜர் நம்ம இதுக்கு இப்போ அது வந்து பஸ்ஸில் இருக்கிற ஃபிட்டிங் நம்ம பஸ்ஸில் இருக்க சொல்கிறதே நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஷூல சந்திக்கிறேன் டாடா பாபா, நெக்ஸ்ட் ஷூல சொல்லிடுறேன். ஸோ இது நான் எதுவும் ஒரு சில விஷயம் விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் விட்ட வீடியோ நான் சொல்லாத நீங்கள் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் அதை திருத்திக்கிறேன் கொஞ்சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு கமெண்ட், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டீம் மேட்ச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.